بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الهدى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعثرت العوالم بطيب ذكره ورياه. وأيضا قال الله تعالى: فاستعينوا بالصبر والصلاة فإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. وقال نبينا صلى الله عليه وسلم: حبب إلي من دنياكم الثلاث، الطيب والنساء وقرة عيني في الصلاة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சிறுமிகள், நம் அத்துணை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையால், அவனுடைய ரஹ்மத்தால் நம்மை சூழ்ந்தவனாக, அவனை பற்றியும் அவன் வழங்கிய மார்க்க நெறிகளை பற்றியும் படிப்பதற்கான, கற்றுக்கொள்வதற்கான ஒரு சாதக நிலையாய் நம்முடைய ஜலகண்டாபுரம் பகுதியிலே அல்லாஹு தஆலா சிலருடைய எண்ணத்தில் இதை உதிக்கச் செய்து, அதன் மூலமாக ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடாத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா காலம் உள்ளவரை எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் இந்த சேவை தொடர்வதற்கும், அதிலே நம்முடைய இஹ்லாஸ் இன்னும் மெருகேறுவதற்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக நம்முடைய இந்த பெண்கள் பயான் நிகழ்வு தொடர்ச்சியான பாடங்களாக நடாத்தப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆரம்பமாக ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல் என்று கலிமாவினுடைய தாத்பரியங்களை ஒவ்வொரு நாளும் ஈமானுடைய படித்தரங்களாக, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, நன்மை தீமைகளை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான் என்பதை கொண்டு ஈமான் கொள்வது, இறுதியாக மறுமையை கொண்டு ஈமான் கொள்வது என்ற அடிப்படையில் ஈமான் முஃபஸ்ஸலுடைய பாடங்களை தொடர்ச்சியாக கேட்பதற்கும் அறிவதற்கும் விளங்குவதற்குமான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்கினான். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அடுத்து இஸ்லாத்தின் கடமைகளில் முதன்மையானது கலிமா. கலிமாவை குறித்துத்தான் ஈமான் முஜ்மல் முஃபஸ்ஸலில் விலாவரியாக தெளிவாக நமக்கு பேசப்பட்டது, எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய அமல் என்று சொன்னால் தொழுகை. தொழுகையை பற்றி பயான்களில் அதிகமாக கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. நம்ம நிறைய கேட்டிருக்கக்கூடிய பயான் என்னன்னு கேட்டால் தொழுகையை பற்றி கேட்டிருப்போம். தொழுகையை பற்றி பேசப்படாத ஜும்ஆக்களோ, தொழுகையை பற்றி பேசப்படாத பயான் மஜ்லிஸுகளோ இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தொழுகையை பற்றி நம் அவர்களிடத்திலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாக சொன்னால், சபையில் கலந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு 10 நிமிட அவகாசத்தை கொடுத்து, ஒரு 10 நிமிஷம் அவகாசம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து தொழுகையை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் எல்லாரும் பேசுவோம். தொழுகையை பற்றி ஏதாவது சில தகவல்களை சொல்வதற்கு தெரிந்தவர்களாகத்தான் நம் சமூகத்தில் பெரும்பான்மையில் இருக்கிறோம். அப்போ தொழுகையை பற்றி இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, தொழுகையை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம், தொழுகையை பற்றி யாரையாவது பயான் சொல்ல சொன்னாலும் செய்யும் அளவிற்கு தொழுகையை பற்றி சில விளக்கங்களை அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் தொழுகையின் விஷயத்தில் நம் நிலை எத்தனாவது படித்தரத்தில் இருக்கிறது என்பதை நாமே கவனப்படுத்திக்கலாம். சரி, நம்ம ரொம்ப வருஷ காலத்தெல்லாம் யோசிக்க வேண்டாம். கடந்த ஒரு மாத காலத்தில் நம்மில் எத்தனை பேர் 5 நேர தொழுகைகளை நேரம் தவறாமல் தொழுதிருக்கிறோம்? இந்த கேள்விக்கான பதிலை நமக்கு நாமே கேட்டுக்கலாமே. அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும்னு இல்லை. அப்ப தொழுகையை குறித்து இவ்வளவு பயான்களை கேட்டதற்கு பிறகும் இன்னும் ஒருபடி மேலாய் தொழுகையை பற்றி 4 பேருக்கு சொல்வதற்கு தகுந்த விஷயங்களை படித்தவர்களாக நாம் இருந்ததற்கு பிறகும் கூட நம்முடைய தொழுகையினுடைய பட்டியலின் நிலை இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் கொஞ்சமேனும் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 1 மாத காலத்தில் 3 நேர உணவுல 1 நேரத்தை கூட நாம் சாப்பிடாம இருந்திருக்கோமா அப்படின்னா ரம்ஜான் வரைக்கும் இருக்கலாம், ரம்ஜானுக்கு பிறகு. அப்ப இதுல எதுவுமே நமக்கு வந்து மாறுபாடு அடையலை. காலையில் எழுந்தவுடன் டீ குடிக்கிறதுல தொடங்கி அசர் நேரத்துக்கு பிறகு பல பேருக்கு சாயா குடிக்கலைன்னா தலைவலி வரும். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகளை நாம் இயக்கத்திலே வைத்திருக்கிறோம். ஆனால் கடந்த 1 மாத காலத்தில்
ஐந்து நேர தொழுகையை குறித்த நம்முடைய பட்டியலை நாமே சிந்தித்து பார்த்தால் எத்தனை இடங்களில் ஓட்டை உடைசல்கள் இருந்தது இருக்கிறது என்பதை நாமே விளங்கிக் கொள்ள முடியும். இப்ப நாம அதை சீர்படுத்த வேண்டுமா இல்லையா, அதை சீர்படுத்துவதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான வழிமுறையாய் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான வழிமுறை. இன்ஷா அல்லாஹ் அந்த வழிமுறை நம் உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்து விடுமேயானால் அல்லாஹு தஆலா தொழுகையில் பேணுதல் உள்ள நிலையை தருவான். அத்தகைய பாக்கியத்தை நம் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் நல்கி நல்லருள் பாலிப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதல்ல தொழுகிறதுக்கு முன்னாடி நாம சரிப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பை எவ்வளவு ஆழமாக விளங்குகிறோமோ அவ்வளவு ஆழமாக நம்மால் தொழுது கொள்ள முடியும். முதல்ல நமக்கும் ரப்பு தாலாவாகிய அல்லாவிற்கும் இடையிலான தொடர்பு என்ன, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் எத்தகையவன் என்று சொன்னால் அவன் நம்முடைய ரப்பாக இருக்கிறான். அல்லாஹுவை ரப்பு என்று சொன்னால் அவன் எப்படி, சுருக்கமாக சொன்னால் நம்மை வாழ்விப்பவன் அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்குலத்தையும் அணு அணுவாக பங்கு பிரித்து பார்த்தால் அல்லாஹ் நம்மை எப்படியெல்லாம் பரிபாலிக்கிறான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதை நாம் உணர்வோமேயானால் அல்லாஹுவை வணங்குவது நமக்கு எளிதாகி போகும். இப்ப நமக்கு தொழுகையை பற்றி தெரியாமல் இல்லை, யாருக்கு நாம் தொழுகையை தொழுகிறோம் என்பதை விளங்காததன் வெளிப்பாடுதான் தொழுகையின் விஷயத்திலே பேணுதல் குறைவதன் காரணம். காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகத்தில் தீனுல் இஸ்லாத்தை எடுத்து எம்புவதற்காக வந்தார்கள் என்பதை நாம தெரிஞ்சிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் இந்த உம்மத்தே முஹம்மதியாவை அல்லாஹ் நிலைப்படுத்தினான், வெளிப்படுத்தினான். அப்ப ரசூலுல்லாஹ் தோன்றி எத்தனை வருடங்கள் கழித்து தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் இவ்வுலகத்துல நபியாக அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. நபியாக ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னால் எத்தனை காலங்கள் கழித்து அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குனான் அப்படின்றா, ஒரு வருடம் இரு வருடங்கள் அல்ல, 13 வருட அவகாசத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். அப்ப அந்த 13 வருஷம் ரசூலுல்லாஹ் என்ன வேலையை செய்தார்களோ, எந்த ஈமானை உட்புகுத்தினார்களோ அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் தெளிவாக பதியாததன் நிலைதான் இன்றைய நம்முடைய தொழுகையினுடைய பரிதாப நிலைக்கு காரணம். நம்முடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மை வாழ்விப்பவன் என்று சொன்னால் நம்மை படைத்தவன் அவன்தான், நமக்கு ரிசுக்களிப்பவன் அவன்தான், நமக்கு தொழிலை தருபவன் அவன்தான், வியாபாரத்தின் லாபத்தை தருபவன் அவன்தான் என்ற எல்லையோடு அல்லாஹ்வினுடைய ருபூபியத்தை நாம் நிறுத்தி பார்த்தால் அது அல்லாஹ்வை முழுமையா விளங்க முடியாது. அல்லாஹ் நம்மை எப்படியெல்லாம் வாழ்விக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய உடல்ல உணவை சாப்பிட்ட உடனே அதை செரிமானமாக்கி இரத்தமாக அல்லாஹ் மாற்றுகிறான் அல்லவா, அது அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை விளங்குவதன் சாட்சி. இன்னைக்கு எத்தனையோ அறிவியல் ஆய்வுகள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு செயற்கையாகவெல்லாம் ரோபோக்களாக மனிதனை படைக்க துவங்கிய இந்த காலத்திலேயும் கூட நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோம், சாப்பாட்டில் சால்னா ஊற்றி பொரியலை வச்சு அதை நாம் சாப்பிட்டு மென்று விழுங்கியதன் பின்னால் அதன் மூலமாகத்தானே இரத்தம் உருவாக்கப்படுது. இன்னைக்கு ஒரு சட்டியில சாப்பாட்டையும் சால்னாவையும் பொரியலையும் போட்டு எவ்வளவுதான் மசிச்சாலும் என்னென்ன மிஷின்ல போட்டு அரைச்சாலும் ரத்தமா மாறுமா? மாறவே மாறாது.
அல்லாஹ் அதை நம்முடைய உடலின் உள்ளே இயக்கமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ்விக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் கதி கலங்கி போவோம். அந்த அளவிற்கு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் நம்முடைய உடல்ல உதடு இருக்கு பாருங்க, உதடு, இந்த உதடை இந்த இடத்துல பாருங்க, உதடுனுடைய நடுப்பகுதியை அல்லாஹ் மென்மையான தோளாக ஒரு பக்கம் அப்படி ஒரு கீழ் இறங்கி ஒரு வளைவாக அரைவட்ட வளைவாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறது இந்த அரைவட்ட வளைவுகள் இல்லை என்றால் நம்முடைய வாயிலே இருந்து உதடை அசைத்து வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாது என்பது இன்றைய அறிவியல் ஆய்வு. எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய உருவாக்கம் பாருங்க. பல பேருக்கு இந்த இடத்துல இந்த உதடு வெட்டுப்பட்ட இந்த இடத்துல உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியா பேச முடியாது, சரியா பேச வராது. அப்ப மனிதனுடைய வாயிலே இருந்து வார்த்தைகள் தெளிவாக வெளிவருவதற்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஏற்பாடு நம்முடைய மேல் உதட்டினுடைய நடுப்பகுதியில் ஒரு அரைவட்ட வளைவை வைத்து அந்த பகுதியினுடைய தசை பகுதியை பிடித்து பார்த்தால் தெரியும் உதடின் மற்ற பகுதியை விட அந்த பகுதியில் அல்லாஹ் மென்மையாக வைத்திருப்பார். வார்த்தைகளுடைய உச்சரிப்புக்கு தகுந்தாற்போல் அந்த பகுதியிலே அசைவை கொடுத்து வார்த்தையை பேச்சை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஆற்றல் எப்பேற்பட்டது. அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய ரப்பாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா இவ்வுலகிலே நமக்கு மாத்திரமல்ல இவ்வுலகத்தின் சகலத்தையும் அவன் தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் நபி தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற போது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்வார்களாம். அல்லாஹும யா மன் யர்சுகுன் நுஆப ஃபி இஷ்ஷத்தின் ஃபர்சுகுனி என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள். என்ன அந்த துஆவினுடைய பொருள்? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாம், இவ்வுலகத்திலே காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்க கூடிய ரப்பே, நீ எனக்கு உணவளிப்பாயாக என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள் என்று கிதாபுகளிலே பதிந்து வச்சிருக்கிறார். அப்போ ஏன் காக்கை குஞ்சுகளை மட்டும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும்? எல்லாருக்கும் அல்லாஹ் தான ரிஸ்க் அளிக்கிறான். மனிதர்களிலே இருந்து உலகின் படைக்கப்பட்ட சகல உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. அப்படி ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ், ஆனால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காக்கை குஞ்சுகளை மட்டும் மையப்படுத்தி பேசியதன் காரணம் என்ன? அதற்கான விரிவுரையை எழுதுவார்கள். நாம் அறியாத ஒரு அற்புதத்தை காக்கை குஞ்சுகளின் வழியே இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இவ்வுலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஆரம்ப நிலையில் அவைகளுக்கான உணவை அவைகளை பெற்றெடுத்த தாயின் மூலமாகத்தான் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். அது மனிதனாக இருக்கட்டும், மனிதன் அல்லாத எந்த படைப்பாக இருக்கட்டும். ஒரு பூனை குட்டி போட்டதுன்னா அந்த பூனைக்கான குட்டி பூனைக்கான உணவை அந்த தாய் பூனையினுடைய மடுவில் பால் சுரக்க வைத்து அதை உணவாக கொடுக்கிறான். ஆடு குட்டியிட்டாலும் அதுதான், மாடு குட்டியிட்டாலும் கன்று ஈன்றாலும் அப்படித்தான். இது போலத்தான் உலகத்தின் எல்லா உயிரினங்களுடைய உணவின் முறையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்னோ அந்த பறவைகள் தன்னால் அங்கே தாய்ப்பாலை கொடுக்கும், இல்லை என்றால் எங்கிருந்தால் உணவை கொண்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு குஞ்சு பறவைகளுக்கு கொடுக்கும். இதுதான் இது நாள் வரைக்கும் நம்ம படித்த விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள். ஆனால் காக்கை குஞ்சில் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறான். என்னன்னா காக்கை முட்டையிட்டதற்கு பிறகு அதை அடை காக்கும். தாய்க்காகம் அந்த முட்டையை அடை காத்து அந்த குறிப்பிட்ட கால அவகாசம் வந்ததன் பின்னால் முட்டையின் ஓடு உடைந்து உள்ளே இருந்து குஞ்சுக்காகம் வெளிப்படும். வெளிப்பட்ட உடனே தாய்க்காகம் அந்த குஞ்சுக்காகத்தை விட்டு நகன்று விடுமாம். ஏன் அப்படின்னா குஞ்சுக்காகத்தினுடைய மேனியில கருப்பு நிற ரோமம் இருக்காது பிறந்த உடனே.
அந்த பிறந்த உடனே மேல எந்த விதமான ரோமங்களும் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த தாய்க்காக எண்ணிக்கொள்ளுமாம், தன்னை போன்ற நிறத்தில் இந்த குஞ்சு இல்லாததால் இது தனக்குரியது இல்லையோ என்ற எண்ணத்தில் கூட்டை விட்டு சில நாட்கள் தாய்க்காக வேறு இடம் நோக்கி பறந்து விடுமாம். தன்னுடைய குஞ்சுக்கு சாப்பாடு கொடுக்காது. அதனுடைய எண்ணம் என்னடா, இது என்னுடைய குஞ்சு இல்லை, ஏன்னா என்னை போன்ற கல நிறத்தில் இல்லையே, தோற்றத்தில் இல்லையே. அப்ப அல்லாஹ் என்ன ஏற்பாட்டை செய்வானா, அந்த குஞ்சுக்காகத்தினுடைய சிந்தனையில் அல்லாஹ் இப்படி ஒரு எண்ணத்தை போடுவான், அந்த குஞ்சுக்காகம் மேல் நோக்கி தன்னுடைய வாயை பிளந்த நிலையிலேயே படுத்திருக்குமா, கூட்டினுள்ள மேல நோக்கி வாயை பிளந்து படுத்திருக்குமா. அல்லாஹு தஆலா காற்றில் சிறு சிறு பூச்சிகளை பறந்து வர செய்து திறந்துள்ள வாயில் கொண்டு வந்து அந்த பூச்சிகளை அல்லாஹ் விழச் செய்வான். வாயில வந்து அந்த பூச்சி விழுந்த உடனே அந்த குஞ்சுக்காக அதை தனக்கான உணவாக ஆக்கி கொள்ளும். இப்படியே சில நாட்கள் போகும், அந்த குஞ்சுக்காகத்தினுடைய மேனியிலே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு நிற ரோமம் வெளிப்படுகின்ற போதுதான் அடிக்கடி வந்து பார்க்கக்கூடிய தாய்க்காகம் இது தன்னுடைய குஞ்சுதான் என்பதை தெரிந்த சில நாட்களுக்கு பிறகுதான் தன்னுடைய குஞ்சை அரவணைக்கும் என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். அதனால்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா செய்தாங்க, யா அல்லாஹ் குஞ்சுக்காகத்துக்கு நீ உணவு கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுன்றாங்க. அப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரப்பு, அப்போ நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப் ஆகியவன் எப்பேற்பட்டவன் என்பதை நாம் விளங்குகின்ற போதுதான் அவனுக்கான வணக்க வழிபாடுகளில் நமக்கான ஆர்வமும் ஈர்ப்பும் கிளம்பும். பிரச்சனை என்னண்டா, நமக்கு தொழுவதற்கான நேரமோ அவகாசமோ இல்லை என்பதல்ல இங்கு கதை. நேரமும் இருக்கிறது, அவகாசமும் இருக்கிறது, தொழுவதற்கான உடலின் சக்தியும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது, ஆனால் தொழுகையில் ஆர்வம் இல்லை. காரணம் என்னடா, ரப்பை ஓரம் கட்டி வைத்து பார்த்ததனுடைய வெளிப்பாடு தான் இது. அல்லாஹ் நம்ம எப்படி பரிபாலிக்கிறான்றதை விளங்குனா அவங்கால சரணாகதி ஆயிரும். அவன் நம்முடைய ரப்பு. அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே இப்படியும் சொல்லியிருக்கிறான், ஹலக லகும் மா ஃபில் அர்லி ஜமீஆ. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இந்த பூமியில் உள்ளவைகள் அத்துணையையும் மனிதர்களே உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த பூமியிலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லாம் நமக்காக, இது நான் சொல்ற வார்த்தை இல்லை, அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அப்போ இந்த பூமியில ஆட்டை படைத்து ஆடு இலைதலைகளை எல்லாம் காடு மேடெல்லாம் சுற்றி அந்த இலைதலைகளை சாப்பிட்டு தன் உடலை ஆடு கொழுக்க வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா, நமக்கு சாப்பாடாகிறதுக்கு. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த உலகத்துல ஒரு பன்றிகளை அல்லாஹ் படைக்காவிட்டால் மனித கழிவுகளை நீக்குவதற்கு வேற வழி இருந்திருக்காது. எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படியே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வியலை இயக்குவதற்காக நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய திட்டமிடலை அல்லாஹ் வைத்திருக்கிறார். வா, ஒரு சிலருக்கு அல்லாஹு தஆலா அசுத்தத்தின் நாற்றத்தை கண்டுகொள்ளாத சிலர் இருப்பதால் தான் நம்முடைய வீட்டின் கழிவறை தொட்டிகள் சுத்தமாகுது. உண்மையா இல்லையா? ஒருவேளை நாங்கெல்லாம் அதை இறங்கி சுத்தம் செய்ய மாட்டோம், அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டு கழிவறை தொட்டியை நம்ம இறங்கி சுத்தம் செய்ய முடியுமா? அல்லாஹ் ஒரு சிலரை அப்படி வச்சிருக்கிறான். விவசாயம் செய்பவர்களை என்ன நட்டமானாலும் அல்லாஹ் விவசாயம் செய்ய வைக்கிறான். இப்படி இந்த வாழ்க்கையிலே மனிதனுடைய தேவைக்காக சகல இயக்கத்தையும் அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பு என்பதற்கான எல்லா வேலையும் அல்லாஹ் செய்கிறான். நாமெல்லாம் யார்? அல்லாஹ்வுடைய அடிமைகள். நம்மெல்லாம் அல்லாஹ்ட்ட சம்பளம் வாங்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் அல்ல, அடிமைகள். தொழிலாளிக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இருக்கு. தொழிலாளி என்றால் ஒரு முதலாளியிடத்திலே வேலை செய்வான், செய்யக்கூடிய வேலைக்கான கூலியை பெறுவான். அந்த முதலாளி இடத்திலே இருந்து இவனுக்கான சில உரிமைகளை இவன் எதிர்பார்ப்பான். இது முதலாளிக்கும் தொழிலாளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு கூலி வச்ச தொழிலாளி அல்ல. நாம்
அல்லாஹுவை நம்முடைய முதலாளியாக, நாம் எல்லாம் அல்லாஹுவிடத்திலே கூலி பெறும் தொழிலாளி அல்ல, அல்லாஹ் எஜமானன், நாம் எல்லாம் அடிமை. அல்லாஹ் எஜமானன், நம்மை எப்படியும் இயக்கக்கூடிய அருகதையும் உரிமையும் அவனுக்கு உண்டு. ஹஜரத் இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இன்னைக்கு அடிமைத்தனம்லாம் இல்லாததுனால அடிமைத்தனத்தினுடைய நிலையை இன்றைக்கு நாம் பெரும்பாலும் உணர்வதற்குண்டான வாய்ப்பு குறைவு. இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க காலத்தில் அவங்க கடை தெருவில் தன் வீட்டின் தன் வயோதிகத்தில் பணி செய்வதற்காக வேண்டி ஒரு பணியாளை விலைக்கு வாங்கிட்டு வந்தான். விலைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு கூட்டிட்டு போற நேரத்தில் அந்த பணியாளிடத்திலே பேசிட்டே போவாங்கல்ல, பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போகும்போது ஹசரத் இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த பணியாளிடத்திலே முதல்ல கேள்வி கேட்டாங்களாம், எப்பா நீ இதுவரைக்கும் வேறையாதான் முதலாளிகிட்ட வேலை செஞ்சிருப்ப, இப்ப இன்னைக்கு உன்னை என் வீட்டுக்கு நான் பணியாளா கூட்டு போறேன், அதனால உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. இது யதார்த்தமா கேட்கிற கேள்வி. கேட்டாங்களா, உன்னுடைய பெயர் என்ன? அப்போ அந்த நபர் சொன்னாராம், இமாம் ஹசனுல் பஸ்ரிட்ட, நீங்கள் என்னுடைய எஜமானர், நான் உங்களுடைய அடிமை, எனக்கெல்லாம் சுயமா எந்த பேரும் இல்லை, எஜமானராகிய நீங்கள் என்ன என்ன பெயர் சொல்லி அழைக்க விரும்புறீங்களோ கூப்பிடுங்கன்றாராம். நீங்க என்ன பெயர் சொல்லி என்னை கூப்பிட விரும்புகிறீர்களோ கூப்பிடுங்கள், எனக்கு சுய விருப்பமெல்லாம் இருக்காது, ஏன்னா நான் அடிமை, கூலி தொழிலாளி அல்ல, நான் உங்களுக்கான அடிமை, அதனால எனக்கெல்லாம் சொந்தமா பேரெல்லாம் இல்லை, எஜமானராகிய நீங்கள் என்னை என்ன பெயர் கூறி அழைக்க விரும்புகிறீர்களோ அழையுங்கள், நான் பதிலளிக்கிறேன். இந்த பதில் இமாம் ஹசனுல் பசரிக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை தந்தது. உடனே இமாம் ஹசனுல் பசரி அடுத்த கேள்வி கேட்டாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எந்த சாப்பாடு சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. அன்றாட தேவைக்கு உணவு உண்ணணும் இல்லை, ஒவ்வொரு ஊரினுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய உணவு பழக்கங்கள் வேறு. ஒரு பகுதியில் ரொட்டி தான் உணவாக சாப்பிடுவாங்க, நம்ம பகுதியில் அரிசியின் உணவை உணவாக சாப்பிடுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு. அப்போ கேட்டாங்களாம், எந்த உணவை சாப்பிடுவாய்? ரெண்டாவது கேள்விக்கு அந்த நபர் பதில் சொன்னாரா, எஜமானரே நான் உங்களுடைய அடிமை, நீங்கள் எதை கொடுத்து சாப்பிட சொல்கிறீங்களோ நான் சாப்பிட்றேன், நான் இதைத்தான் சாப்பிடுவேன், இதுதான் எனக்கு பிடிக்கும்லாம் இல்லை, நீங்கள் எதை கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிடுறேன், அதுல என்னுடைய விருப்பத்துக்கெல்லாம் வேலை இல்லை, காரணம் நீங்கள் எஜமானர், நான் அடிமைண்டார். இமாம் ஹசனுல் பசரிக்கு இன்னும் ஆச்சரியமாயிருச்சு. அடுத்து மூணாவது கேட்டாங்களாம், அதெல்லாம் இருக்கட்டும், வேலைக்கு வாங்கிட்டு வந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில ஆற்றல் இருக்கும். ஒரு சிலர் நல்ல குதிரை ஓட்ட தெரிவார், ஒருத்தருக்கு நல்ல வாள் சண்டை தெரியும், ஒரு சிலருக்கு நல்ல விவசாயம் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்த ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். அப்ப அவர்கிட்ட கேட்டாங்களா, நீ என்ன வேலைய நல்ல செய்வ? உடனே அவர் சொன்னாராம், எஜமானரே நீங்கள் என்னை வாங்கி விலைக்கு வாங்கி வந்திருக்கிறீர்கள், அதனால எனக்கு இந்த வேலை தான் தெரியும், இந்த வேலை தெரியாதுன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்க என்கிட்ட என்ன வேலையை சொல்றீங்களோ, தெரியுதோ தெரியலையோ, தெரிந்தால் செய்வேன், தெரியாவிட்டால் தெரிந்து விட்டு நான் அந்த வேலையை செய்வேன், எனக்கு இதுதான் தெரியும் அதுதான் தெரியும்னு சொல்ல முடியாது. இது ஒன்றும் கூலிக்குள்ள தொழிலாளி அல்ல, மளிகை கடைக்கு வியாபாரத்துக்கு ஆள் சேர்த்தும் போது மளிகையை பற்றி தெரிந்தவரை நாம் வேலைக்கு சேர்த்துவோம், மெடிக்கலுக்கு ஆளை சேர்த்தும் போது மெடிக்கலை பற்றி தெரிஞ்சவரை சேர்த்துவோம், இங்கே அப்படி அல்ல, நான் உங்களுடைய அடிமை, உங்கள்கிட்ட கூலி வாங்குற ஆள் அல்ல நான், அதனால நீங்க என்ன வேலையை சொல்றீங்களோ நான் செய்யறேன், இதுதான் தெரியும் அதுதான் தெரியும் இல்லை அப்படின்னு அவர் பதில் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு போன இமாம் ஹசனுல் பசரி சொன்னாங்களா, நானும் என்னுடைய ரப்பாகிய அல்லாவிற்கும் நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பதில் எனக்கு கற்றுக் கொடுத்தது, எனவே இதே தருணத்தில் உங்களை நான் உரிமை விட்டு விட்டேன். அந்த நபரை உரிமை விட்டுட்டாங்க. அப்ப நாம் எல்லாம் அல்லாஹுடைய அடிமைகள் சொன்னா அடிமையா நடக்கிறோமா? அல்லாஹ் ரப்பு எப்பேற்பட்டவன்றது ஒரு பக்கம், நாம் எல்லாம் அவனுடைய அடிமைகள்ன்றது இன்னொரு பக்கம், ரப்புக்கும் அடிமைக்குமான தொடர்பில் நாம் எவ்வளவு தூரம் நடாத்துகிறோம், இதைத்தான் ரசூலுல்லாஹ் 13 வருஷமாக போதிச்சாங்க. 13 வருஷத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல நபிமார்களுடைய நிகழ்வுகளையெல்லாம் அல்லாஹ் எடுத்து சொல்கின்ற போது நபிமார்கள் அத்துணை பேரிடத்திலேயும் அல்லாஹ்
எடுத்து சொல்ல சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்தை குறித்து எடுத்து சொல்லுங்கள் சொன்னார். உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன நியமத்தை எல்லாம் வதுகுர் நியமத்தி அல்லதீ அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் என்னென்ன நியமத்தை எல்லாம் வழங்கி இருக்கிறேன் என்பதையெல்லாம் உங்கள் உம்மத்தினர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படியெல்லாம் வாழ்விக்கிறான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 13 வருட காலம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் விதைத்ததன் விளைவாய் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான தேட்டம் உண்டாயிருச்சு. நமக்கு இவ்வளவும் தரக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாம என்ன செஞ்சோம்? நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்ததிலே இருந்து அணு அணுவாய் நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நாம் என்ன செய்தோம்? நம்முடைய மூக்குல ஈரப்பதம் இருக்குல்ல, அது இல்லைன்னா உசுறு போயிடும். அந்த ஈரப்பதத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். காற்று உள் சென்று வெளியேறுவதற்கு நம்முடைய மூக்கினுடைய சளியினுடைய ஈரப்பதம் சொல்றமே, அந்த ஈரப்பதம் காலத்துக்கும் இருக்கணும். இல்லாமல் மூக்கு ஈரப்பதம் இழந்து விட்டால் காற்று உள் புகுந்து வெளியேறுவது சிரமமாயிரும், மௌத்தா போயிருவோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய இயக்கத்தினுடைய வெளிப்பாடு. இதையெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அருமை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக விதைத்ததன் வெளிப்பாடாய் 13 வருட காலங்கள் இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி 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 அல்லாஹு தஆலா நம்மை எப்படியெல்லாம் பரிபாலிக்கிறான், நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அல்லாஹ் நடாத்துகிறான், நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான், இதை சொன்ன உடனே சஹாபாக்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த வேட்கை, இவ்வளவு நமக்கு செய்த அல்லாஹ்வுக்கு நாம் ஏதாவது செய்யணுமே, நமக்கு இவ்வளோ அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கானே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இவ்வளவு தேவைகளை நம்முடன் இருந்து அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறானே, அத்தகைய ரப்பாகிய அல்லாஹ்விற்கு நாம் என்ன செய்தோம், நாம் எதையாவது செய்ய வேண்டுமே என்ற வேட்கையின் வெளிப்பாடு. அவங்க ஆர்வத்தில் இருந்த நேரத்தில் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினார். அப்படியே பட்டுன்னு பிடிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியது கூட நம்முடைய ஷரியத்தினுடைய சட்டங்களை நாம் தெரிந்து பார்த்திருக்கிறோம். நம்முடைய ஷரியத்தில் அல்லாஹ் நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு இப்படி பலவிதமான கடமைகளை, ஏவல் விளக்கல்களை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த எல்லா கடமைகளிலேயும் இந்த தொழுகை என்ற கடமையை அல்லாஹ் கொஞ்சம் வித்தியாசமாக்கி தந்தான். அல்லாஹ் வித்தியாசமா தந்திருக்கிறான். அல்லாஹ் வித்தியாசமா தந்திருக்கிறதே அந்த தொழுகையினுடைய உள்ளத்தை நமக்கு விளக்கும். அல்லாஹ் நோன்பை கடமையாக்கும் போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வஹியை அறிவித்தான். ஜகாத்தை கடமையாக்கும் போது வஹியை அறிவித்தான். ஹஜ்ஜை கடமையாக்கும் போது வஹியை அறிவித்தான். இப்படித்தான் இவ்வுலகத்தில் ஏவல் விளக்கல்கள் அத்துணையையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் தொழுகையை மட்டும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா கொடுக்காம அல்லாஹ் கூப்பிட்டு கொடுத்தான். அல்லாஹ் என்ன செய்தான்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜின் இரவில் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நேரடியாய் சந்தித்து அதற்கு பிறகு சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ் மிஅராஜின் அன்பளிப்பாய் 5 நேர தொழுகையை அது 50 கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 5 அல்லாஹ் மாற்றி அமைத்தான். இப்படி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த ஒன்றே சாட்சி தொழுகை எப்பேற்பட்ட அமல் என்பதற்கு. ஒரு சாதாரண கல் வீட்டில் வாசல் முன்னாடி போட்டிருப்போம். கொஞ்சம் நல்ல கல்லாக இருந்தால் வீட்டின் திண்ணைகளாக மாறி இருக்கும். அதுவே தங்க கட்டியாக இருந்தால் வீட்டின் பீரோவின் உள்ளே அலங்கரிக்கப்படும். அவ்வளவுதான். ஒவ்வொரு பொருளுடைய தரம் அது பாதுகாக்கப்படக்கூடிய முறையில் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அமல்கள் அத்துணையிலேயும் இந்த தொழுகையை மட்டும் தன்னளவில் அழைத்து அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்று சொன்னால் இந்த தொழுகையினுடைய மாண்பை உணர்வதற்கு நிறைய சாட்சிகள் தேவையில்லை. இது ஒன்று போதும். ஆனால் இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே நம்முடைய பாராமுகம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவும் கொடுத்த அல்லாஹ்வுக்கு இந்த தொழுகையை கூட செய்யாவிட்டால் நம்மை விட நன்றி கெட்டவர்கள் யார் இருக்க முடியும்? ஒரு
ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு யாராவது நமக்கு பேனா கொடுத்தா அதை திரும்ப கொடுக்கும்போது தேங்க்ஸ் சொல்ல வேணா, இவன் என்னடா பெரிய மேனஸ் தெரிஞ்சு வச்சுருக்கான்னு சொல்கிறோம். ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு பேனாவின் உதவி. ஒரு கடைக்கு போனோம், கடையில் நம் உறவுக்காரர் நிற்கிறார், தெரிந்தவர் நிற்கிறார், நம்ம பாக்கெட்டில் காசு இல்லை, ஒரு டம்ளர் சாயா வாங்கி கொடுத்தார், வாங்கி குடித்தோம், கொடுத்ததுக்கப்புறம் ஜஸாக்கல்லாஹ் நன்றி சொல்லிட்டு வர்றோம். சொல்லாமல் வந்தோன்னு வைங்க, திரும்ப அவர் கூப்பிட்டு நமக்கு வாங்கி கொடுப்பார்? சரி, அவர் வாங்கி கொடுக்குறாரோ இல்லையோ பக்கத்தில் உள்ளவன் என்ன சொல்லுவான், ஏ ஒரு சாயா வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு நன்றி சொல்லாமல் போகிறான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள சின்ன சின்ன உதவிகளை, நம்முடைய வாழ்க்கையில் செய்தவர்களை நன்றி மறவாமல் இருப்பதை நியாயம் கற்பிக்கக்கூடிய நாம், நம்முடைய உச்சியிலே இருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் அத்துணையையும் நாம் பிறந்ததிலே இருந்து மரணமாகின்ற வரை நாம் கேட்காமல் நம்முடைய எல்லா நிலைகளையும் பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்காக இந்த தொழுகையை கூட நிறைவேற்ற நாம் தயாரில்லை என்று சொன்னால் நாம் அவனின் அடிமைகள் என்று மார்தட்டுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற கருணை கொண்டவர்கள் வேறு யாரும் இல்லை. இவ்வுலகத்திலேயே பெரிய கருணையாளர் யார் என்று சொன்னால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அத அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தாரின் அருட்கொடையாகவே உங்களை அனுப்பினோம்னா. ஏன்னா ரசூலை போல கருணை கொண்டவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ரசூலிடத்திலே அன்றைய ஒட்டகங்கள் எல்லாம் முறையீடு செய்திருக்கிறது. ஹதீஸ் உண்டு, எஜமானர் கூடுதலா கணத்தை ஏத்திடுவார். ஒட்டகம் அது எப்படிங்க பேசும்? இன்னைக்கு எத்தனை பேர் அதை மேய்க்கக்கூடியவங்கள்ட்ட கேளுங்க, அதனுடைய பாஷை புரியும். அல்லாஹ் ரசூலுக்கு அந்த பாஷையை விளங்கும் ஆற்றலை கொடுத்தார். ஒட்டகங்கள் ரசூலிடத்திலே முறையீடு செய்திருக்கிறது. என்னுடைய எஜமானர் என் மீது அளவுக்கு மீறிய கணத்தை ஏற்றுகிறார். ரசூலுல்லாஹ் எஜமானராக உள்ள சஹாபியை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க, அதுக்கு அதிகமாக பாரத்தை ஏற்றாதீங்க, அதனுடைய நிலை அறிந்து பாரத்தை ஏற்றுங்கள்ண்டாங்க. ஒரு நாள் சஹாபாக்கள் ஒரு பயணமாக போயிருந்தாங்க, இரவு நேரத்தில் தங்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு செய்து அவர்களுடைய கூடாரத்தை அடிக்கணும். கூடாரத்தினுடைய ஒரு பகுதியை அடிக்கும் போது தான் பார்த்தா அங்கே ஒரு எறும்பு புற்று இருந்திருக்கு. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எறும்பு புற்றை நல்லா குத்தி அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கூடாரத்தை அடித்து தங்கிட்டாங்க. எப்பவுமே ரசூலுடைய வளமை பயணம் முடிச்சுட்டு வந்தால் அந்த பயணத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் கேட்டு அதன் சரி தவறுகளை சீர்படுத்துவது நபி அவர்களுடைய வளமை. அப்போ கேட்ட நேரத்தில் இது போல் நாங்கள் பயணத்துக்கு போனோம், எறும்பு புற்று இருந்துச்சு, அதை அடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். அவங்க அந்த எறும்பு புற்றை நெருப்பை வச்சு கொளுத்தி அந்த எறும்புகள் எல்லாம் அங்கே இருந்து அப்புறப்படுத்தி விட்டு, நெருப்பு சூடு இருந்துச்சுன்னா எறும்பு கிளம்பிடும், அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கூடாரம் அடிச்சிருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நெருப்பை கொண்டு தண்டிக்கும் ஒரே அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு, அதனால நெருப்பை கொண்டு தண்டிக்க கூடாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்பது வரலாறு. அப்ப இந்த மாதிரி ரசூலை போல கருணை கொண்டவர்கள் யாருமே இல்லை. ஆனா அந்த ரசூலுல்லா சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க சஹாபாக்களின் இளைஞர்களை எல்லாம் ஒரு சபையில் ஒன்று திரட்ட நான் ஆசைப்படுகிறேன். எல்லா இளைஞர்களையும் எதுக்கு? தொழுகை நேரத்துல பள்ளிவாசலுக்கு வராம யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ அவங்க வீட்டை கொளுத்திடணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அங்கே ரசூலுல்லாஹ். இது சொல்றது சாதாரண நிலையில் உள்ள மனிதர்கள் சொன்னால் அதனுடைய கருத்து வேற. கருணையே உருவான காருண்ய நபி சொன்ன வார்த்தை தொழுகையினுடைய நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாசலுக்கு வராமல் யாரெல்லாம் தன் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டை நெருப்பால் கொளுத்தி விட நான் ஆசிக்கிறேன் சொல்லிட்டு மறுவார்த்தை சொன்னாங்க, வீட்டில் பெண்களும் சிறுவர்களும் பலகீனர்களும் இருப்பதால் அந்த திட்டத்தை நான் கைவிடுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்ப விஷயம் என்ன? அப்ப தொழுகை எவ்வளவு உன்னதமான அமல்.
ரசூலுல்லா பெரியவங்களையே கண்டிக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா சிறு பிள்ளைகள் விஷயத்துல எங்கேயாவது ரசூலுல்லா அடிக்க சொல்லியிருக்காங்களான்னு முழு ஹதீஸை தேடி பாருங்க. ரசூலுல்லா சொன்ன ஒரே ஒரு இடம், இதா பலகு அசர சினீன, உங்க பிள்ளைங்க 10 வயசு ஆயிட்டா தொழாம இருந்தா அடிங்கன்றாங்க ரசூலுல்லா. உங்க பிள்ளைங்களுக்கு 10 வயசு ஆயிடுச்சுன்னா தொழாமல் இருந்தால் அடியுங்கள் என்று ரசூலுல்லா கற்றுக் கொடுத்தான். அப்ப இந்த தொழுகையினுடைய நிலை நம்மிடத்துல எப்படி இருக்கு? தொழுகையினுடைய முக்கியத்துவம் இவ்வளோ அவ்வளோ என்னை விட நிறைய நீங்க பயான் சொல்லலாம். இப்ப நமக்கு தேவை என்னன்னா, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இவ்வளோ தெரிஞ்சதுக்கு பிறகும் நாம ஏன் தொழுகையிலே பொடுபோக்கானவர்களாக இருக்கிறோம்? அதுல ஆணும் பெண்ணும் ஏற்ற இறக்கம் அல்ல, எல்லாம் சரி நிகராக இருக்கிறோம், எல்லாம் சரி நிகரா இருக்கும். பெண்களுடைய சமூகத்திற்கு ரசூலுல்லா சொன்ன இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு நாள் சஹாபாக்கள்ல சில பெண்மணிகள் ரசூலுல்லாட்ட ஒரு பெரிய கேஸ் கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாட்ட வந்து சொன்னாங்களாம், யார் ரசூலுல்லா, எங்கள் நாங்கள் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறோம்டா. ரசூலுல்லாட்ட வந்து, யார் ரசூலுல்லா, நாங்கள்லாம் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கோம். ரசூலுல்லா கேட்டாங்களா என்னம்மா? சஹாபி பெண்மணிகள் சொன்னார்களாம், யா ரசூலுல்லா, இஸ்லாத்திற்காக வேண்டி போர் புரிந்தால் பெரிய நன்மை கிடைக்கும், ஆனால் அந்த வாய்ப்பு பெண்களாகிய எங்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு தான் இருக்கு. தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை கிடைக்கும், அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு தான் இருக்கு. அப்போ ஆண்களெல்லாம் நன்மைகளை நிறைய செய்து அவங்களுடைய நன்மை பட்டியலை சேர்த்துக்கிறாங்க, பெண்களாகிய எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போகுது, அப்ப நாங்க அநியாயம் செய்யப்பட்டிருக்கோமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குடும்பத்தின் ஆண்களை நீங்கள் அந்த காரியத்திற்கு தயார்படுத்தினால் அந்த நன்மையில் நீங்களும் பங்காளர்கள். காலையில வீட்டுக்கார சுபுவுக்கு எழுப்பிவிடுங்க, எழுப்பிவிட்டு அவர் ஜமாத்தோட தொழுவார், நீங்க வீட்டில தான் தொழுவீங்க, உங்களுக்கு நீங்க தொழுத நன்மையும் உண்டு, உங்க வீட்டுக்கார் 27 மடங்கு நன்மை வாங்கறதுல 1 இன்ச்சு கூட குறைக்காம அல்லாஹ் உங்களுக்கும் கொடுத்துறான். இது போல எல்லா காரியத்திலையும் இதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது தொழாதவர்களை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்றதல்ல, தொழாத மனுஷனை இந்த பூமியே ஏத்துக்காது. தொழாதவனை மூத்தா போனதுக்கு அப்புறம் அல்ல, வாழ்கின்ற போதே அவனை இந்த பூமி ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா பூமி எல்லாம் பேசுறது நம்ம காதுல கேட்கல, கேட்காததுனாலயோ என்னவோ அதெல்லாம் நம்ம பேச்ச கேட்டுட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஹயாத்து சஹாபான்ற கிதாபுல ஒரு நிகழ்வு பதிவு செய்வாங்க. ஹஸரத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நகர்வளம் வர்றாங்க, ஊருனுடைய நிலைகளை சுற்றி பார்க்க. இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் செல்போன் இருக்கிற மாதிரி, இன்னைக்கு செல்போன் இல்லாத கையே இல்லை, இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் செல்போன் இருக்கிற மாதிரி அன்னைக்கு எல்லாருடைய கையிலையும் உறைவாள் வச்சிருப்பாங்க, சின்ன வாள் வச்சிருப்பாங்க, உறைவாள். அவன் போகக்கூடிய பாதையில செடி கொடிகள் இருந்தால், விஷ ஜந்துக்கள் இருந்தால் உடனே அதை அவர்கள் தாக்குவதற்கு வெட்டுவதற்கு உறைவாள் எப்பவுமே கையோட இருக்கும். அப்படி ஒரு உறைவாளோட உமர் அலியல்லாஹு போறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க, இடையில ஒரு வயசான அம்மா ஒரு பாத்திரத்துல பால் கொண்டு வந்துட்டு இருக்கு. இவங்க வேகமாக ஒரு வேலையாக போறாங்க, அந்த அம்மாவும் அப்படியே நிலதடு மாறி வந்த அம்மா, அந்த அம்மா கையில வச்சிருந்த சட்டி இமா ஹசரத் உமர் அலியல்லாஹுடைய வாள் முனை தட்டி கீழே விழுந்து பால் கொட்டிருச்சு, கீழே விழுந்து பாத்திரத்துல பால் எல்லாம் கொட்டிருச்சு. உமர் அலியல்லாஹு மன்னிப்பு கேட்டாங்க, ஏமா தெரியாம நடந்துருச்சு, நான் வேணும்லாம் தட்டி விடல, சரி சொல்லிட்டு சொன்னாங்களாம், என்னுடைய வீட்டில இருந்து இந்த பால் எவ்வளவு கொட்டுச்சோ அது உங்களுக்கு நஷ்டமாக வேண்டாம், நான் என் வீட்டில இருந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன்டா. அந்த அம்மா கொஞ்சம் துடுக்கா என்ன சொல்லுச்சு, எனக்கு பால் வேணும், கொட்டின பாலே எனக்கு வேணும்ன்றது. பால் வேணும்ன்றது சரி, எது கொட்டுச்சோ கொட்டின பால் எனக்கு வேணும். அந்த அம்மா சொன்னது வேற, யாட்டியா சொன்ன கதை வேற, சொன்னது உமர் அலியல்லாஹு அன்ஹு. உமர் அலியல்லாஹு அன்ஹு தன் கையில அந்த உறைவாளை எடுத்தாங்களாம், எடுத்துட்டு அந்த பூமி இடத்திலே பேசினார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் அது என்ன மண்ணை பார்த்து பேசுறது, செல்போன் வெறும் பிளாஸ்டிக் தான், நம்ம அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம், அறிவியல்னு பேர் வச்சுக்கிறோம்.
இங்கிருந்து அரை கிலோமீட்டர் அல்ல 6000 கிலோமீட்டர்ல இருந்தாலும் அமெரிக்காவில் உள்ளவருக்கு போன் போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கிருந்து பதில் வாலைக்கும் அஸ்ஸலாம். என்னப்பா 6000 கிலோமீட்டருக்கு இங்கிருந்து ஒரு காற்றலையில போகணுண்டாலும் கூட சில நிமிடங்கள் வேணுமா இல்லையா? அது அது இன்னைக்கு அறிவியலுங்க, இது வந்து கண்டுபிடிப்பு, சயின்ஸ். அட சயின்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஈமான்ல இல்லை, அதான் பிரச்சனை. ஹசரத் உமர் அலி அல்லாஹ்வும் மண்ணிடத்திலே பேசினார்கள், மண்ணிட்ட பேசுறாங்க. உமர் அலி அல்லாஹ்வும் அந்த பால் கொட்டிய மண்ணை தட்டி விட்டு உமர் அலி அல்லாஹ்வும் அந்த மண்ணிட்ட சொன்னாங்களாம், உறிஞ்சிய பாலை நீ திரும்ப தராவிட்டால் தொழாதவனை உன் இடத்துல அடக்கம் செய்வேண்டாங்க. தொழாதவன் மூத்தா போனாண்டா அவனை கொண்டு வந்து இங்க அடக்கம் செய்ய வேண்டாங்க. அந்த மண் என்ன செஞ்சது அதையும் வரலாற்றில் பதிஞ்சாங்க. அந்த இலகிய நிலையில் உள்ள மண் அந்த பகுதியில் மட்டும் இறுக்கமாகி அப்படியே ஒரு சின்ன பள்ளமா மாறிடுச்சு. மாறி அந்த பள்ளத்தின் உள்ளே அந்த பால் சேகரித்து நின்றுச்சு. அப்ப மண்ணே ஏத்துக்கல தொழாதவன. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சான், எனக்கு பால்லாம் வேண்டாம், உங்களிடத்தில இருந்து ஏதேனும் இல்மு கிடைக்கும் என்ற ஆசையில் நான் கேட்டேன், கேட்டதற்கு கிடைத்ததுன்னு அந்த அம்மா போயிட்டாங்க. இப்ப விஷயம் என்னண்டா, மண்ணே மனுஷனை ஏத்துக்க மாட்டிருக்கு. தொழாதவனா இருந்தா தொழாதவனை மண்ணே ஏத்துக்கல. அப்ப மற்றவங்களுடைய நிலையை யோசிங்க. அல்லாஹ் நம்மளை ஏத்துக்கணுமா இல்லையா? இந்த உலகத்திலேயே நம்ம யாராவது நிரந்தரமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்ம காலத்துக்கும் பள்ளிவாசல் பக்கமே வராம இருக்கலாம். என்ன நிரந்தர நிலை இருக்கு நமக்கு? நம்ம சரீரத்தில் கொடுக்கப்பட்ட சலுகைகளில் அதிகப்படியான சலுகையை அல்லாஹ் தொழுகைக்கு கொடுத்துருக்கிறான். வேற எந்த அமலுக்கும் இல்லை. நோம்பு வைங்க, நோயாளியா இருக்கீங்களா, நோம்பை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்குங்க. ஜகாத் கொடுங்க, காசு இல்லையா விட்டுருங்க, காசு வந்தோன்னு கொடுங்க. ஹஜ் செய்யுங்க, காசும் இருக்கணும், உடம்புல ஆரோக்கியமும் இருக்கணும். ஒரு மனுஷர் வாழ்ந்தார், ஒரு 60 வருஷ காலம் வாழ்ந்தார், வாழ்ந்த ஒரு வறுமையிலேயே வாழ்ந்தார், இல்லைன்னா கை கால் ஊனமானவரா வாழ்ந்தார். 60 வயசுக்கு அப்புறம் மௌத்தா போனார், வாழ்க்கையில ஹஜ்ஜே செய்யல, குற்றவாளியாண்டா 100% அவர் குற்றவாளி இல்லை. ஏன்னா அவருக்கு ஹஜ்ஜு செய்வதற்குண்டான சூழல் இல்லை. அப்ப எல்லாவற்றிலேயும் மார்க்கம் ஒரு எல்லையோட நின்றுச்சு. தொழுகையில் மட்டும் அத்துணை சலுகைகள், ஒழுவு செஞ்சுட்டு தொழுவுங்க, காயம் பட்டிருக்கு ஒழுவு செய்ய முடியாது, தயமும் செய். ரத்த காயம் பட்டிருக்கு, தண்ணி பட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிரும், பரவாயில்ல தயமும் செஞ்சு தொழுகு. நின்று தொழுகுங்க, இல்ல எனக்கு நிக்கிறது கஷ்டம், கீழே உட்காந்து தொழுங்க. இல்ல கீழே உட்காந்தா கால் மடக்க முடியல, சேர்ல உட்காந்து தொழுங்க. உட்கார்ந்து தொழுக முடியல, படுத்துக்கிட்டே தொழுகு. பிறந்ததுல இருந்து மூத்தா போற வரைக்கும் தொழுகைக்கு அத்துணை சலுகைகள். ஊர்ல இருக்கும் போது தொழுகணும், நான் இல்ல வெளியூர் போறேன் அதனால நான் வந்து தொழுக முடியாது, என்ன செய்யறேன், வெளியூருக்கு நான் பஸ்லயோ ட்ரெயின்லயோ பயணம் ஆகிறேன், தொழுக முடியாது. பயண தொழுகையாக தொழுகையை சுருக்கி தொழுகு. பள்ளிவாசல தேடாத, கிடைக்கிற இடத்துல தொழுகு. அவ்வளவு ஏன், போர்க்களத்திலேயும் தொழுகும் சட்டம் ஷரியத்தில் இருக்கு. போர்க்களம்ன்றது என்ன, கடத்தெருவுக்கு போயிட்டு வர கதையாது, உசுருக்கு பயமுள்ள நிலை. அதிலேயும் தொழுகும் முறையை மார்க்கம் கற்றுத்தந்திருக்கு. ரொம்ப சுருக்கமா சொன்னா, தொழாமல் இருக்க ரெண்டு பேருக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்துருக்கு. தொழாம இருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு. நம்ம தொழாம இருக்கிறத நியாயப்படுத்தணும்டா, அந்த ரெண்டில் ஒருவராக நாம் ஆயிட்டா நிச்சயமா அதுக்கு கேள்வி இல்லை. யார் அந்த ரெண்டு பேரு? முதல் நபர் மஜ்னூன், பைத்தியக்காரன். பைத்தியக்காரன்ட்டு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், ஏன்பா நேரம் வந்துருச்சு, ஏன் நீ தொழுவில், கேட்கவே மாட்டான். அப்போ ஒன்றும் நம்மளையே என்ன கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான், புத்தி பேதலிச்சு போயிட்டோம் கணக்கு போய்க்கணும். இது ஒன்று. இன்னொரு நிலை என்ன தெரியுமா, பெண்களுக்கு மாதவிடாய் காலம். இது ஆம்பளைக்கு காரணம் சொல்லவே முடியாது. பெண்களுக்கு அவர்களுடைய மாதவிடாய் காலம் மாதத்தில் 5 நாள் 7 நாள், அந்த நாட்களில் அவங்களுக்கு தொழுகை கடமை அல்ல.
அதை தவிர்த்து இந்த ரெண்டு பேரை தவிர்த்து மார்க்கம் வேறு யாருக்காவது தொழுகையை விடுவதற்கோ தாமதப்படுத்துவதற்கோ அனுமதி கொடுத்திருக்காண்டா? இல்லவே இல்லை. எங்கேயும் தேடி பார்த்தாலும் இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்டா, இப்போ நான் எல்லாம் திருடலை, பொய் சொல்லலை, ஜினா செய்யலை, அந்த பாவம் செய்யலை, இந்த பாவம் செய்யலை, நீ தொழுதியா இல்லையா? சொல்லாமல் இருந்துட்டு நான் திருடலைன்றதெல்லாம் பெருமையா? அது வாழ்க்கையில் அன்னி எப்போ என்னை பார்த்ததே இல்லை. ஆ சரி, அதனால் சொல்லாமல் இருந்தாலும் கவலை இல்லைன்னு அர்த்தமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜமா பைன ஸலாத்தைனி மின் கைரி உதுரின் ஃபக்கத் ஃபதஹ பாபன் மின் அபுவாபில் கபாயிர். ஒருத்தன் சொல்லாமல் இருக்கிறது இல்லை. எவன் ஒருவன் இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுதானோ, பல நேரங்களில் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவது, சுபுகளையும் லொஹரையும் சேர்த்து தொழுவது, மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவது, எவன் ஒருவன் தகுந்த காரணம் இல்லாமல் ஷரியத்தின் அனுமதித்த காரணம் நம்மளா ஒன்று வச்சுக்க கூடாது, ஷரியத் அனுமதித்த காரணம் இல்லாமல் எவர் ஒருவர் இரண்டு நேர தொழுகையை தொழுதாரோண்டு தொழுகாம இருந்தார்னு அர்த்தம் இல்ல, சேர்த்து தொழுதார், சொல்லாம உடல தொழுதாரு ஆனா சேர்த்து தொழுதார். லுஹருடைய நேரத்துல லுஹரை தொழுகாம லுஹரையும் அசரையும் அசருடைய நேரத்துல சேர்த்து தொழுதார், மகரிபுடைய நேரத்துல மகரிபை தொழுகாம மகரிபையும் இஷாவையும் இஷா நேரத்துல சேர்த்து தொழுதார். இவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, இப்படி தொழுபவர் பெரும்பாவத்தின் வாசலை திறந்து விட்டார். திருடுறது எப்படி பெரும்பாவமோ அதே போல ரெண்டு நேர தொழுகைய சேர்த்து தொழுவதும் பெரும்பாவம். ஜினா விபச்சாரம் எப்படி பெரிய பாவமோ அதே போல இதுவும் பெரிய பாவம். இப்ப நம்ம எப்படிப்பட்ட வாசலை கையில எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத இதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டியதான், நாமளா முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான், நாமளா முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு உணர்வு உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு உண்டு. நம்ம மிம்பர் படிக்கு உணர்வு இருக்கு, முசல்லாக்கு உணர்வு இருக்கு, தொழும் இடத்திற்கு உணர்வு இருக்கு. ஒவ்வொன்றும் நாளைக்கு அல்லாட்ட சாட்சி சொல்லும். நம்முடைய பெரியார்கள் நமக்கு ஒரு வளமையை சொல்லுவாங்க, ஃபர்லு ஒரு இடத்துல தொழுதா சுன்னத்து இன்னொரு இடம் மாறி தொழுகுங்கன்னுவாங்க. எதுக்கு அது? ஏன் தொழுகிற இடத்துல தொழுதுட்டு போகலாமே? அதுக்கு காரணத்தை சொல்வார்கள், ஒவ்வொரு இடமும் அல்லாஹுவிடம் சாட்சி பேசும். அப்போ இங்கே ஃபர்லு தொழுதோம், இந்த இடம் அல்லாட்ட நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லும். அங்கே சுன்னத்து தொழுதோம், அந்த இடமும் அல்லாட்ட சாட்சி சொல்லும். ஹஜ்ரத் யஹ்யா முனீரி என்ற ஒரு பெரியார், ஹிஜ்ரி 400 காலத்திலே வாழ்ந்தவர். ஒரு ஊர் வழியாக போகிறார், காட்டு வழியாக போகிறார், ஒரு பாலடைந்த பள்ளிவாசல், பாலடைந்த பள்ளிவாசலில் போய் அவர் தொழுகைக்கு போய் நிற்கிறார். பள்ளிவாசல் பாலடைஞ்சிருந்தாலே நிலைமை புரியுது, ஊர் மக்கள் பள்ளி ஆபாதா வச்சிருக்காங்கன்னு விளங்கிக்கலாம். இவர் போய் தொழுதாரு, தொழுது முடிச்சுட்டு அந்த பள்ளியிலேயே இரவு தங்குறார். அல்லாஹு தாலா அந்த மிம்பரின் கோரிக்கையை அவருக்கு கனவில் அல்லாஹ் காட்டி கொடுத்தார். அந்த பள்ளியினுடைய மிம்பர் அல்லாட்ட துவா செய்துதான், யா அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் என்னை கண்டுகொள்ளாமல் விட்டது போல அவர்களை உன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நீ கண்டுகொள்ளாமல் விட்டுடுவாயாக. அந்த மிம்பர் அல்லாட்ட முனாஜாத் செய்து, இதை கேட்ட நபர் காலையில் எழுந்து பள்ளி வாசல்ல ஊர் மக்களை ஒன்று கூட்டி அல்லாஹ் மேல சத்தியமிட்டு, இதை நான் கேட்டேன், இதுக்கு பிறகு நீங்க ஒழுங்கா நடங்கன்ட்டான். உங்க ஊர்ல வறட்சி, எந்த விதமான சரியான வாழ்வியல் இல்லைன்னா எந்த காரணமும் இல்லை, உங்க பள்ளியை கண்டுக்காம விட்டுருக்கீங்கன்றான். அதுக்கு பிறகு அந்த ஊரில் சில மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள், நல்லோராக மாறினார்கள், பள்ளிவாசலை பராமரிக்க ஆரம்பித்தாங்க. சில மாதங்கள் கழித்து அதே யஹ்யா முனீரி அந்த பள்ளிவாசல் வழியாக போகிறாரு. பள்ளிவாசல் நல்ல பராமரிப்போடு இருக்கு. அன்றைய இரவும் தங்கினார். அன்றைய இரவு தங்கும்போது அதே மிம்பரனுடைய முனாஜாத்தை அல்லாஹ் கேட்க செய்தான். என்னுடைய மஹல்லாவைச் சேர்ந்தவர்கள் என்னை அலங்கரித்தது போல அவர்களுடைய வாழ்க்கையை நீ அலங்கரிப்பாயாக என்று அந்த மிம்பர் துஆ செய்ததை அந்த மக்களை அழைத்து சுபசோபனம் சொல்லி சென்றார். எல்லாம் பேசும், எல்லாமே பேசும். அப்ப நமக்கு எல்லாமே அல்லாஹ்க்கு சாட்சி சொல்லுண்டும் போது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம வீடுகளில் ஸ்கிரீன் போடுறோம் இல்லை, அது யார் கொண்டு வந்த நடைமுறை? நம்ம நம்ம இப்படியே பல நம்ம வீடுகளில் வாசத்தர போடுறோம், பல ஜன்னல்களில் வெளிப்பார்வை உள்ளே படாமல் இருக்கு, இதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் போடுறோம், வெயில் படாமல் இருக்க போடுறோம்,
இப்படி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஹஜரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லா சிரஹுல் அஜீஸ் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்தாராம். வந்து சொன்னாராம், இமாம் அவர்களே, என்னுடைய வீட்டில் பரக்கத்தே இல்லை, வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிற சம்பாதிப்பெல்லாம் வீணாக போகுது, தங்கவே மாட்டிருக்கு, வீட்டில் நிம்மதி இல்லை, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஒரு மன பொருத்தத்தோடு வாழ முடியலை, நிம்மதியே இல்லாத நிலையில் இருக்கோம். அப்போது முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கேட்டாங்களாம், சரி பாப்பா, நீங்கள்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை ஒழுங்காக செய்கிறீங்களா? அவங்க சொன்னாங்களா, நாங்கள் எல்லாம் அல்லாஹ் தொழுகிறதுலாம் எந்த குறையும் வைக்கிறதுல எல்லா அமலும் செய்கிறோம். அப்போது நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், வந்துட்டு அதுக்கு பதில் சொல்கிறேன்டாங்க. சரின்னு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனால் வீடை சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க, பேணுதலாக இருக்குது, வீட்டில் குர்ஆன் ஓதப்படுது, தொழுகை எல்லாம் நடக்குது. மொத்த வீட்டையும் சுற்றி பார்த்துட்டு சொன்னாங்களாம், உங்களுடைய வீட்டினுடைய வாசல் ஜன்னல்களில் திரைச்சீலை போடுங்கன்ட்டாங்க. அவங்களும் அதை செஞ்சிட்டாங்க. செஞ்சதுக்கு பிறகு சில நாட்கள் அவங்க வாழ்க்கையினுடைய மாற்றங்களை பார்க்குறாங்க. மன நிம்மதி வந்துருச்சு, வீட்டில் நோய்களுடைய நிலை குறைஞ்சி போச்சு, சம்பாத்திய காசு கையில் நிலைக்குது, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்போ சில நாட்கள் கழித்து அவங்க சொன்னாங்களா இமாம், அப்போ தான் சந்தித்து கேட்டாங்களாம், இமாம் அவர்களே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, வந்து நீங்கள் இப்படி ஒரு வேலையை செய்ய சொன்னீங்க, ஆனால் அதுக்கும் எங்களுக்கு நிம்மதி வந்ததற்கு என்ன காரணம்? அப்போ ஹஜரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லா சிரஹுல் அஜீஸ் சொன்னாங்களா, அல்லாவின் கடமையாகிய தொழுகையை ஒருவன் பேணுதலாக தொலாவிட்டால் அவனுக்கு மாத்திரம் அதனுடைய இறை கோபம் இறங்காது, அவனை சுற்றி உள்ளவங்களுக்கும் இறங்கும். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் தொழுகையாளியாக இருக்கீங்க, அதனால் எதுக்கு நான் திரைச்சீலை போட சொன்னா, உங்கள் வீட்டை கடந்து செல்லக்கூடிய தொழுகையில் பேணுதல் இல்லாதவர்களுடைய பார்வை உங்கள் வீட்டினுள்ளே பட்டாலும் உங்கள் வீட்டு பறக்கத்து போயிடும்டாங்க. கடந்து போகிறவங்களுடைய பார்வை உங்கள் வீட்டில் பட்டாலும் பறக்கத்து இல்லாமல் போயிடும். அந்த எண்ணத்தில் தான் நான் இதை செய்ய சொன்னேன், செய்தீர்கள், உங்களுக்கு பறக்கத்து வந்துருச்சுன்னா, அப்போ சுற்றி இருக்கிறவங்களுடைய பார்வையிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கு. தொழுகை சாதாரண அமல் அல்ல. தொழுகையை பற்றி எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் பேசலாம், எவ்வளோ பேசினாலும் குறைவு தான். அதனால் தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டிய விஷயம், இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருப்பதன் நோக்கமே அவனை தொழுவதற்காக வேண்டித்தான் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா பட்டவர்த்தனமாக நமக்கு தெளிவுபடுத்திட்டான். இவ்வளோ தூரம் அல்லாஹ் சொன்னதற்கு பிறகும் கூட நம்முடைய மனம் அல்லாஹ்விற்கான அமல்களிலே லயிக்காவிட்டால் நம்முடைய நிலை என்னத்துக்காகிறதுன்னு முடிவு பண்ணிக்கணும். பல பேர் நம்முடைய குடும்பத்தார்களை யாராவது மூத்தா போனா கூட அவங்களுடைய ஜனாசா பெட்டியை உள்ள வச்சுட்டு வெளியே நிற்கிற சமூகம் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கு. பல பேர் அவங்கவுங்க கல்யாணத்துக்கு உள்ள வர்றாங்க, நிக்காக ஓதறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்க மூத்தா போனதுக்கப்புறம் சந்தூக்குள்ள படுத்துக்கிட்டு வர்றாங்க, பள்ளிக்கு வராத சமூகம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ரமலான் தொழுகையாளிகள், ஜும்ஆ தொழுகையாளிகள், பெருநாள் தொழுகையாளிகள். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை என்று சொன்னால், அல்லாஹுவை நம்முடைய ரப்பாக ஏற்றிருக்கிறோம் என்பதை சும்மா வாயளவில் சொல்றதில்லை, அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே விதைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவை தந்த அல்லாஹ்விற்கு நான் தொழாமல் இருக்கிறது எப்படி நியாயமாகும் அப்படின்னு நம்மை நாமளே செருப்பால் அடித்து கொண்ட கேள்வி அது. யாரும் சொல்லித்தர வேண்டாம். நாலு பேர் வந்து தொழுகைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. யாரும் வந்து கூப்பிடாமையே நம்ம என்ன செய்ய முடியும்? தொழுகைக்கு வந்துட முடியும். எப்போ? நம்மை பரிபாலிக்கக்கூடிய ரப்பின் ஆற்றலை விளங்கினால், நாமெல்லாம் அவனுடைய அடிமைகள் என்பதை விளங்கினால். இன்னைக்கு தலகீழ இருக்கு. அல்லாஹ்வுக்கு நாமும் கோரிக்கை வைக்கிறோம், நான் தொழுதான் எனக்கு பரீட்சையில் பாஸ் ஆகணும். அல்லாஹ்வுக்கு நம்மளாம் என்ன செய்கிறோம்? எழுதி கொடுக்குறோம், நான் பள்ளிக்கு வருவேன், தொழுதான் எனக்கு வியாபாரம் நடக்கணும், நான் தொழுதான் எனக்கு குழந்தை பிறக்கணும். எல்லாம் காரணத்தை இப்படி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம யாரை ரப்பா பார்க்குறோம், யாரை அப்தா பார்க்குறோன்னு தெரியலை. அல்லாஹ்தான் நம்முடைய ரப்பு, நாம் அவனுடைய அடிமை. நம்முடைய நாம் அவனுடைய அடிமை என்று சொன்னால் நமக்கான சுய விருப்பம் அல்ல. அவன் எதை செய்ய சொல்கிறானோ அதை செய்யணும், தொழச் சொல்கிறானோ தொழுதுட்டு போயிடணும். டைம் ஆச்சா? அப்போ அல்லாஹ் எதை செய்ய சொல்றானோ சொல்லு.
நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்ததோட நம்முடைய வாழ்க்கை முடிய போறது இல்லை. முதல்ல அதை முடிவு பண்ணிக்கு. யாராவது ஒருத்தர் இங்கேயே நான் நிலைக்க போறேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய நிலை வேற. இங்கே நம்ம முடிய போறது இல்லை நிச்சயமா. என்னைக்கு யாருக்கு மௌத்து சொல்லுங்க பாப்போம். யாருக்கு என்றைய மௌத்து யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பதற்கான உத்தரவாதமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் ஹலாக்கு போயிருக்கிறாங்க. அன்றைக்கு பாத்ரூம்லாம் பைத்துல் ஹலானா கழிவறைக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு இங்கே இருக்கிற மாதிரி பாத்ரூமு தண்ணி இதெல்லாம் இல்லை. ஊர் வெளியத்தான் போகணும். ஒரு மரத்தின் அடியில் ரசூலுல்லாஹ் தன் இயற்கை தேவையை முடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. அப்போ அங்கேருந்து கண்ணுக்கு இப்போ இங்கேருந்து அந்த கேட்டு பகுதின்னு வைங்கன்னா இந்த தூரத்தில் ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு ஒரு தோல்பை நிறைச்சி தண்ணியோட தயாராக நிற்கிறாங்க. எதுக்குன்னா ரசூலுல்லாஹ் எப்பவுமே உதுவோடு இருக்கிற பழக்கம் ரசூலுல்லாஹ்க்கு உண்டு. ஒரு நேரம் கூட உது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தன் தேவையை முடித்து விட்டு அங்கிருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் உது செய்ய தண்ணி தயார். அப்போ ரசூலுல்லாஹ் தன் வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறாங்க. அங்கிருந்து பார்த்தாலே அனஸ் ரலியல்லாஹு கையில் தண்ணியோடு நிற்கிறது தெரியுது. ரசூலுல்லாஹ் எழுந்து என்ன செஞ்சாங்களாம், பக்கத்தில் உள்ள சுத்தமான மண்ணில் சட்டி தயமும் செஞ்சிட்டாங்க. பக்கத்தில் உள்ள மண்ணில் ரசூலுல்லாஹ் தயமும் செஞ்சிட்டாங்க. தயமம் செஞ்சுட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு 10-20 அடி நடந்து வர்ற தூரம் நடந்து வந்து தண்ணியை வாங்கி உது செஞ்சிட்டாங்க. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹுக்கு தண்ணி தயாராக இருக்குது. அங்கேருந்து இங்கே வர நேர அளவில் பார்த்தா 1 நிமிஷம் ஆகுமா 2 நிமிஷம் ஆகுமா? ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து உது செய்கிறதுக்கு இடையில ஏன் ரசூல்லா அங்கே தயமம் செய்யணும் கேட்டாங்கல்ல ரசூல்லாட்ட, யார் ரசூலல்லா ஏன் நீங்கள் அங்கே தயமம் செஞ்சுட்டு இங்கே வந்து உது செய்கிறீங்களே? ஏன்னா சஹாபாக்கள் எல்லா விஷயத்தையும் கேட்டு அப்படித்தான் செய்யணும்னு அதை செயல்படுத்தணும், அதுக்காக வேண்டி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நீங்கள் தண்ணியோட தயாராக இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும், நான் அங்கிருந்து இங்கே நடை தூரத்தில் தான் இருக்குன்றது தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் நான் அங்கிருந்து இங்கு வருவதற்குள்ளாக என் மரணம் நிகழ்ந்து விட்டால் உது இல்லாமல் மௌத்தாக போயிருப்பேன்ல. இவ்வளோதான் நமக்கும் மௌத்துக்குள்ள இடைதூரம். நம்ம மௌத்துக்கு ஒரு நாள் கழிச்செல்லாம் அவகாசம் வைக்க வேண்டாம். அடுத்த 2 நிமிஷம் தூரம் ஒவ்வொரு நேரமும். அப்போ நம்ம மௌத்தை அப்படி எதிர்பார்த்து வாழ்ந்தோம்னா இந்த நிலையில் நம்முடைய மரணம் நிகழ்ந்தால் நம்ம தலைமையில் எத்தனை கலா தொழுகை இருக்குன்றத கணக்கு போட்டுக்கணும். யாரும் நமக்காக வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன் இவ்வளோ தூரம் இப்போ நான் உங்களுக்கு இத்தனை விஷயத்த அல்லாஹ் என் மூலமாக சொல்ல வைக்கிறான்டா, சொல்கிறதுல நமக்கு என்னங்க லாபம்? ரோட்டில் போகிறோம், ஒரு பள்ளம், பள்ளத்துக்கிட்டேயே இன்னைக்கு தான் மக்கள் கண்ணு தெரியாதவன் குருடன் இல்லை, இன்னைக்கு செல்ஃபோன் பார்க்குறவன் பேசுகிறவன்லாம் குருடன் தான். ரோட்லேயே இப்படியே ஃபோனை பார்த்துட்டு போகிறோம், பல பேர் இருக்கான், பேசிக்கிட்டே போவான், ரோட்டு நடுவில் போகிறானா ஓரத்தில் போகிறானாண்டே தெரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இல்லை தெரியாத நபர்னே வைங்க போகிறார், பேசிக்கிட்டே போகிறாரு, ஒரு பள்ளம் இருக்குது, நம்ம என்ன யோசிப்போம் எப்படி உழுகிறான்னு பார்ப்போம், அப்படியே பார்த்துட்டுக்க போகிறோம். ஒரு மனிதாபிமான சிந்தனையில் என்ன செய்வோம்? அவரை பிடிச்சி நிறுத்தி எப்போ பள்ளம் இருக்குது பார்த்துக்க சொல்வோமா இல்லையா? இது எதுக்காக? அவர் எனக்கு மாமனாக மச்சானா? இல்லை, இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம். அப்போது இவ்வளோ தூரம் உங்களுக்கு அதிர்த்து வந்தார் சொன்னார், இந்த பாவம் அந்த பாவம்னு சொல்லிட்டு போயிட்டார், என் பொறுப்பு நான் விலக்கிக்கிறேன் அவ்வளோதான், சொல்ல வேண்டிய பொறுப்பு. நாளைக்கு நானும் மௌத்தா போகணும், நீங்களும் மௌத்தா போகணும், யார் முந்தி பிந்தி தெரியாது. அப்போ நிச்சயமா எல்லாருக்கும் மௌத் இல்லாத நபர் யாராவது உலகத்தில் இருக்காங்கல்ல? மரணம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. மரணம் இல்லாதவர்களை மரணமில்லாமல் ஒருவரை அல்லாஹ் வாழ்விக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் ரஹ்மத்தாகிய ரசூலை பூமியின் மேலே அல்லாஹ் வாழ வச்சிருக்கலாம். மரணம் என்ற திரையை கொண்டு அல்லாஹ் மறைக்கிறான். நல்லோர்களை திரைகளின் அப்பால் வாழ வைத்து அவர்களை கொண்டு சமூகத்தின் நலவுகளை அல்லாஹ் தந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நிச்சயமா ஒரு நாள் நீங்களும் மௌத்தாகணும், நானும் மௌத்தாகணும். நம்மில் யார் முந்தி யார் பிந்தி கணக்கு தெரியாது.
ஆனா மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய முன்னிலையில நிற்கப்படும், கேள்வி கேட்கப்படும். நிச்சயமா அல்லாஹ் என்கிட்ட கேட்பான், உம்மத்தினர்களிடத்துல போனியே சொன்னியான்னு கேட்பான். நான் சொன்னேன்னு சொல்றதுக்கு தான் இத்தனை சாட்சி, நான் சொல்லிட்டேன். அதே கேள்வி உங்கள்கிட்ட உண்டு, நீங்க என்ன பதில் சொல்வீங்களோ அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த சுவர்கள் அத்தனையும் சாட்சி, இந்த மைக்கு எனக்கு சாட்சி சொல்லும், இந்த மைக்கு சாட்சி சொல்லும். அல்லாட்ட ஒரு முடி சாட்சி சொல்லுமா? அல்லாட்ட ஒரு முடி. நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குள்ள ஒரு அடியான கூட்டிட்டு போகும்போது ஹாதா அதீகுல்லாஹி பிஷாரத்தின் அப்படின்னு மலக்குமார்கள் கோஷம் போட்டுட்டே போவாங்களாம். அந்த வேலையவே அல்லாஹ் சொல்லி மலக்குமார்களை அனுப்புவான், இவரை நீங்க சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போகணும். கூட்டு போகும்போது எப்படி சொல்லி கூட்டிட்டு போகணும்? இவர் ஒரு முடியால் இறைவனின் மன்னிப்பை பெற்றவன் சொல்லிட்டே கூட்டு போங்க. அதுக்குன்னு ஒரு மலக்குமார்களுடைய சபையவே அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைப்பான். இந்த மாப்பிள்ளை பாட்டு ஓதி கூட்டிட்டு போற மாதிரி சொர்க்கத்துக்குள்ள போனாலே மாப்பிள்ளைகள் தானே, அப்படி கூட்டு போவப்பான். அது என்ன காரணம்னா, ஒரு அடியான் அவனுடைய பாவங்களால் அவனுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் அவனுக்கு எதிராய் சாட்சி சொல்லிடு. எல்லாம் இவன் செய்வதறியாது திகைத்து நிற்பான். அப்ப அவனுடைய கண் இமை முடி அல்லாட்ட அனுமதி கேட்குமா, யாழ்லா இவன் சார்பாக என் சாட்சியை சொல்லவா? அப்ப அல்லாஹ் சொல்வானா, என் அடியானுக்கு நீயாவது சாட்சி சொல்லுன்னு. அந்த கண் இமை முடி சொல்லுமா, யா அல்லா இந்த அடியான் தன் வாழ்வில் ஒரே ஒரு முறை உன்னை உண்மையிலேயே மனதார விளங்கி உன்னை அஞ்சி அழுது இமையாகிய என்னை ஈரப்படுத்தினான்னு சொல்லு. உடனே அல்லாஹ் சொல்வானா, மன்னிச்சிட்டம் போண்டுவான், சொர்க்கத்துக்கே சொல்லி கூட்டிட்டு போக வைப்பான். அதனால எல்லாம் சாட்சி உண்டு. அப்ப எனக்கு சாட்சியை நான் தயார்படுத்திட்டேன், உங்களுக்கான சாட்சி என்னடா? அதற்கு பயான் நல்ல செய்தார், சிறப்பாக செஞ்சார், இது எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா நாம் பேசுகிற ஆள் இல்லை, நாம் பேசுகிறவனாக இருந்தேன கதை வேற, நாம் பேசுகிறவனே இல்லையே, நம்ம மைக்கு தான் ஸ்பீக்கர் தான். எழுதிட்டு வந்த பேப்பரில் நாலு விஷயத்த தான் சொல்லியிருக்கேன், முடிஞ்சு போச்சு பயான். எழுதாத பல விஷயத்தை அல்லாஹ் சொல்ல வச்சான். இங்கே நம்ம ஸ்பீக்கர் தான், இங்க என்ன பேசணும், இங்க யார் யாருக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது, உரிமையாளன் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் இந்த வாசலின் மூலமாய் யார் யாருக்கு என்ன விஷயமோ அதை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால இங்க பேசுற ஆள் நான் அல்ல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமும் இல்லை, நான் இதற்கு உடைமைப்பட்டவனும் அல்ல. அல்லாஹ் பேச வச்சதை பேசியாச்சு, பயான் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த முடிவோட விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கும் நீங்க தான் அல்லாஹ்ட சாட்சி. இதை உள்ளெடுத்து அமல் செய்ய ஆரம்பிச்சா அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். தொழுகை விஷயத்துல பேணுதலோடு இருங்க, தொழுகையை முதல்ல சீர்படுத்துங்க, எல்லாம் சரியா போயிடும். அது ஒன்ன சீர்படுத்திட்டா போதும். தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அல்லாஹ் சும்மா சொல்லல. ஒரு தொழுகை என்ற அமல் ஒரு மனிதனை மானக்கேடான விஷயத்தையும் பாவத்தை விட்டும் தடுக்குதுன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளா சும்மா சொல்றோம், அதிர்த்து நான் நல்லா தான் இருக்கணும்னு போறேன், வெளியே பார்த்தா சினிமா போஸ்டர் பார்த்தா என் சிந்தனை மாறுது. நீ முதல்ல இதை ஒழுங்காச்சு, அல்லாஹ்வும் பார்வையை விட்டு அதை மறப்பான். பல நேரங்களில் பல விஷயத்தை அல்லாஹ் மறைச்சிருக்காமா நம்ம கண்ணை விட்டு? நம்ம எத்தனை பேர் டேபிள் மேலே வண்டி சாவியை தேடி இருக்கோம், அங்கேயே எழுச்சிக்கிட்டு அங்கேயே தான் இருக்கும் சாவி, சாவியை காணும் சாவியை காணும், அல்லாஹ் மறைச்சான். இதை மறைக்க தெரிந்த ரப்புக்கு பாவத்தை விட்டும் நம்மளை பாதுகாக்க தெரியாதா? அவன் சொன்னதை செய்யாம விட்டுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால தொழுகை விஷயத்துல பேணுதலோடு இருங்க. தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கும் அவனுக்குமான உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாசல். தொழுகையை பற்றி இவ்வளவு சுருக்கமாலாம் சொல்லி முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை பற்றிய இன்னும் அடுத்த டாபிக் அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தரப்படும். அதனால் கேட்கக்கூடிய விஷயத்தை உள்ளத்தால் ஏற்று, உள்ளத்தால் அதை அலங்கரியுங்கள். அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுதல் அடைய அவனிடத்திலேயே உதவி கேளுங்க. வேறு யாரும் நமக்கு எதையும் செஞ்சிட முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு ஒரு குண்டூசி அளவு கூட நன்மையை செய்ய முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு ஒரு குண்டூசி அளவு கூட நமக்கு தீமை செய்ய முடியாது. அவன் நாடணும்,
அவங்கிட்ட கேளுங்க, அவங்கிட்ட நெருங்குங்க, அவன் தர போதுமானவன். அல்லாஹு தஆலா அந்த நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.